உள்ளாட்சி அரசு திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் வருவாய் ஆய்வாளர் அலுவலகம் முன்பு பொது சிவில் சட்டத்திற்கு எதிராக நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் கட்சி தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பொது சிவில் சட்டத்தில் கொண்டுவர துடிக்கும் மத்திய அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளருமான தமிழ்முன் அன்சாரி பொது சிவில் சட்டத்தினால் பாதிக்கப்படுபவர்கள் இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல இந்த நாட்டிலுள்ள தொன்னூற்றி ஏழு சதவீத மக்களும் பாதிக்கப்படுகிறார்கள் என்றுதான் உண்மை ஆர்எஸ்எஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு தந்திரத்தை முன்னெடுக்கிறார்கள் தங்களுடைய கட்சிக்கு மற்றும் ஆட்சிக்கு பின்னடைவு ஏற்படும்போது மக்களிடம் அவர்களுடைய ஆட்சி தவறாக எண்ணங்கள் பெருகி வரும் பொழுது சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஆயுதங்களை எடுப்பது நீங்கள் வரலாறு நெடுகிலும் பார்த்தால் இஸ்லாமியர்களை வளர்ச்சியின் பக்கமே செல்லவிடாமல் கல்வி ஞானம் பக்கமே செல்லவிடாமல் அவர்களை எப்போதும் பதற்றத்திலேயே வைத்திருப்பது சங் பரிவார் அமைப்பினரின் நீண்டநாள செயல் திட்டம் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியை மறைப்பதற்காக அவர்கள் கையில் எடுத்திருக்கின்ற ஆயுதம்தான் இந்த பொது சிவில் சட்டம் மணிப்பூர் விவகாரத்தில் சமூக வலைதளங்களில் காணொளிகள் வெளியாகி உலக நாடுகள் முழுவதும் குரல் எழுப்பிய போதுதான் ஆயிரத்தி எட்நூறு மணி நேரம் கடந்த பிறகு பற்றி முப்பது நிமிடம் சம்பிரதாயத்துக்காக உரையாற்றினார் பிரதமர் இது நிர்மூலப்படுத்தப்பட்டது அந்த சகோதரிகள் அல்ல நூற்றி நாற்பது கோடி மக்களின் கௌரவம் என்பதை விடாதீர்கள் நாடு முழுவதும் பாஜகவிற்கு எதிராக சூறாவளி உருவாக்கியுள்ளது புல்வாமா தாக்குதலில் நடந்தது போல தாக்குதல் நடந்ததாக சொன்னதை போல செயற்கையாக தாக்குதலை உருவாக்குவார்கள் என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது இந்தியாவின் முக்கிய நகரங்களில் இவர்களுடைய சதி திட்டத்தின் மூலம் குண்டுகள் வெடிக்குமோ என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது ஏனென்றால் உடனடியாக தீவிரவாதிகள் நாட்டிற்குள் நுழைந்து விட்டார்கள் என்று மணிப்பூர் விவகாரத்தை விட்டுவிட்டு இதை பேச தொடங்கிவிடுவார்கள் வேஷம் போட்டு நடிக்க தொடங்கிவிடுவார்கள் நாடு மிகவும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் நாட்டு மக்கள் மிகவும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் சிங் அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது நாடு முழுவதும் மாலேகால் ஹைதராபாத் போன்ற நகரங்களில் தற்பொழுதுள்ள ஆட்சியில் அதை பற்றி யாராவது பேசினார்களா இல்லை அப்போது இருந்த உள்துறை அமைச்சர் ப சிதம்பரம் சொன்னார் காவி பயங்கரவாத கும்பல் ஒன்று உருவாகி உள்ளது என்றார் அண்ணா ஆசாரே எங்கே நிர்பயா என்ற பெண்ணிற்காக நீதி கேட்டு டெல்லி வாழ் மக்களே மணிப்பூர் மக்களுக்காக நீதி கேட்க ஏன் களத்திற்கு வரவில்லை உங்களை பின்னால் இருந்து இயக்குவது யார் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் நாட்டையர் அனகலமாக்கிய ஒரு பகுதி அயோத்தி பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பகுதியில் சங் பரிவார்கள் ஆதிக்கம் செய்யக்கூடிய இடத்தில் பெரும்பான்மையான இந்து மக்கள் வசிக்கக்கூடிய அந்த பகுதியில் சிறுபான்மையாக உள்ள இஸ்லாமியர் ஒருவர் உள்ளாட்சித் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளார் என்று சொன்னால் அதுதான் இந்தியா இப்படிப்பட்ட இந்து சமுதாய மக்கள் வேறு இருப்பார்கள் அப்படி பெருமைக்குரிய அருமைக்குரிய மக்கள்தான் தற்பொழுது பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்போவதாக தெரிவித்த இது தேவையில்லை தேவையற்ற நெருப்பை பற்ற வைக்க வேண்டாம் என்று கொண்டுள்ளார்கள் அதன்பின் செய்தியாளர் சந்திப்பில் அபுதாபி அமெரிக்கா பிரான்ஸ் போன்ற நாடுகளுக்கு செல்வதற்கு பிரதமருக்கு நேரம் உள்ளது ஆனால் சொந்த நாட்டில் மணிப்பூரில் நடைபெற்று வரும் கலவரத்தை பார்ப்பதற்கு நேரமில்லை மணிப்பூரில் தற்பொழுது வரை நடைபெற்று வரும் கலவரத்திற்கு மற்றும் உயிர்பலிக்கு பிரதமர் நரேந்திர மோடி தான் பொறுப்பேற்க வேண்டும் கலவரத்தை கட்டுப்படுத்த தவறிய மணிப்பூர் அரசை உடனடியாக கலைக்க வேண்டும் பத்திரிகையாளர் அடங்கிய குழுவை உடனடியாக மணிப்பூருக்கு அனுப்ப வேண்டும் என்றும் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் மணிப்பூர் சம்பவத்தை குறித்து வருத்தம் தெரிவிக்காதது பெரும் கண்டனத்திற்கு உரியது என்றும் தெரிவித்தார்